ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल् पुळिसूडयोत्ति एन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி கதிரோர் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுடுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை சங்கனிடும் கருமுகிலை ராமந்தனை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கோலோகன் குளிர கருணாளி ஆழ்வார்கள் அனுபவத்திலே இந்த ஒரு இறைச்சல் பெரியாழ்வாருடைய அனுபவம். இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் ஜீவகோட்டின்னு சொல்லுகிறார். புப்பா முதலா புள்ளெரும்பாதி ஒன்றின்றியேன்னு சொல்லி எறும்பு முதல் திரமன் வரை ஓரடி உயிர் அமீபா என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நாம் உயர்ந்தவராக இருக்கும் இனத்திலேயே மனித இனம் உயர்ந்ததாக காட்டிக்கொண்டிருக்கிறோம். புழு பூச்சிகளை கேவலமாக சொல்லுகிறோம், பூச்சி என்று சொல்லுகிறோம். இங்கே பெரியாழ்வார் கண்ணனிடம் விளையாடுகிறார், கண்ணன் பெரியாழ்வும் விளையாடுகிறார். எத்தனை விதமான அனுபவங்கள், மெட்டர்னல் அஃபெக்ஷன் பெட்டர்னல் அஃபெக்ஷன் சொல்லுவார். தாய்மை உணர்வை ஏறிட்டுக் கொண்டு அந்த குழந்தையை, கண்ணன் என்னும் குழந்தையை தாராட்டி பூச்சூட்டி பாராட்டி கோல் கொண்டு வா என்று சொல்லி, அம்மம் தர அஞ்சுவனே என்று சொல்லி, எத்தனை விதமான விளையாட்டுகள், கைதட்டச் சொல்லி சப்பானி கொட்டச் சொல்லி எத்தனையோ விளையாட்டுகள். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அழகிலே அவருடைய லீலைகளில் ஈடுபட்டு தன்னை மறக்கிறார். இங்கே இன்றைய ஈரச் சொல்லாக அப்பூச்சி காட்டுகின்றான், அப்பூச்சி காட்டுகின்றான். கண்ண பரமாத்மாவுடைய அவதாரம் நம்முடைய பெரியாழ்வாருடைய அவதாரம் காலத்தினாலே வேறுபடும். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என்று வயிறு பிடிப்பார்கள் ஆழ்வார். ஆனால் பெரியாழ்வார் கண்ணனுக்கு அருமையான செந்தமிழாலே கைங்கரியம் செய்கிறார், சேவா காலம் சேவை செய்கிறார். அதே அவர் இப்பொழுது அப்பூச்சி காட்டுகிறார், அதாவது அப்பூச்சி காட்டுகிறான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த கண்ணனுடைய அத்துணை லீலைகளையும் மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால என்னாயிற்று, இப்பொழுது கண்ணனை குழந்தையாக நினைத்து மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுகந்தால் மாணிக்குழல் நே தாளேலோ என்று இன்று தாளாட்டு பாடுகிறார். இன்று கண்ணன் தன்னிட ஜோதிக்கு எழுந்தெழுவிட்டான், நிறைய காரியங்களை செய்திருக்கிறான், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் என்று சொல்லி. அது மாதிரி இங்கே இந்த அனுபவத்தை நம்மாலே ஜீரணிக்க முடியவில்லை. அதிகமான விருந்து உண்டவன் அதை ஜீரணிக்க மருந்து தேடுவது போல இந்த எம்பெருமானுடைய அற்புதமான அனுபவங்களை அழகான செந்தமிழிலே பெரியாழ்வார் தரும் பொழுது நாம் திக்குமுக்காடி போகிறோம். மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வேய் ஊதி, மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வேய் ஊதி, பொய்ச்சூதி தோற்ற பொறை உடை மன்னர்காய், பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றார், மெச்சூது சங்கம் இடத்த நல்வே ஊதி
பொய்ச்சூடி தோற்ற பொறை உடை மன்மக்கள் பத்தோர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். உலகத்திலேயே இப்படி ஒரு அனுபவம், ஆழ்வார் என்ற ஒரு நிலை, அருளிச்செயல் என்ற ஒரு நிலை, அதை அனுபவிக்கும் கோஷ்டி என்ற ஒரு நிலை, அதற்கு உரை எழுதிய ஆச்சாரிய பெருமக்கள் என்ற ஒரு நிலை, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரிகிறது இல்லையமக்கெதிர் இல்லையமக்கெதிர் அபூதோ நமவிஷதி என்று சொல்வார்கள். என்ன அழகு, என்ன அழகு, மெச்சூது சங்கம் இடத்தான் யார் எல்லாராலும் கொண்டாடப்படும்படி சங்கை கையிலே வைத்துக் கொண்டிருக்கான். படைபோல் புக்கும் முழங்கும் அப்பா ஜசன்யமும் பல்லாண்டே மெச்சூது சங்கமும் இடத்தான் நல்வே ஊதி. கண்ணன் ஒரு வேடிக்கையான பிள்ளை, கையிலே சங்கை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் குழலை ஊதி கொண்டிருக்கிறார், புல்லாங்குழலை ஊதி கொண்டிருக்கிறார். மெய்ச்சூது சங்கம் இழத்தான் நல்லை ஊதி பொச்சூரில் போற்ற பொறையுடை மன்னர்கள் பத்தூர் பெறாதன்று பரதம் கை செய்த அத்தூதல் பார்த்தன் தேரில் நீர் தேரில் முன் நின்றார் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றார். அப்பூச்சி காட்டுகின்றார் அப்பூச்சி. இந்த அப்பூச்சி என்பதை பற்றி பல விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். சின்ன வயதிலே குழந்தைகள் இப்பெல்லாம் குழந்தை விளையாட்டே கிடையாது, எல்லாமே மாறிவிட்டது, எல்லாமே எங்கெங்கோ மாறி நாம் எல்லா விதமான அற்புதங்களையும் தொலைத்து விட்டிருக்கிறோம். இங்கே குழந்தைகள் இன்னொரு குழந்தையை பயமுறுத்தும் பொழுது தன்னுடைய மேல் இறப்பை என்று சொல்லக்கூடிய இமையை உள்ளே கையின் விரலை விட்டு அந்த சிவப்பு பகுதியை வெளியே காட்டி பயமுறுத்துவார்கள், அப்பூச்சி அப்பூச்சி. அல்லது தலை மயிரை சிலிர்த்து கொண்டு கண்ணில் மேல் விட்டு பயமுறுத்துவது, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். பெரியோர்களே, நமக்கு ஒரு அற்புதமான அனுபவம் என்னவென்றால், முத்தமிழ் என்று பெயர், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அரையர்கள் என்ற ஒரு அற்புதமான நம் பெரியவர்கள், ஒரு குறிப்பிட்ட பரம்பரையினர் பல திருக்கோயில்களிலே இதற்கு அபிநயம் பிடிப்பார்கள். அப்படி பிடிக்கும் பொழுது இந்த அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அபிநயம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணை புரட்டி விழித்து களகண்டு செய்யும் பிரானாக இரண்டு விரலை வைத்து கண்ணை அந்த இமைகளிலே வைத்து அபிநயம் காட்டி அந்த அறையர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எம்பெருமானாரும் எம்பாரும் எழுந்திருக்கிறார்கள். உடையவர் எம்பெருமானார் முன்னாலே அமர்ந்திருக்கிறார், எம்பார் பின்னாலே அமர்ந்திருக்கிறார். இந்த கை இரண்டு விரல்களை, கை விரல்களை கண் இமைக்கு இடையிலே வைத்து காட்டிக்கொண்டு அபிநயம் பிடிக்கூடிய அறையர் திடீர் என்று இரண்டு கைகளையும் இரண்டு பக்கத்திலே வைத்துக் கொண்டு சங்கு சக்கரம் மாதிரி காட்டுகிறார்களாம். அப்படி காட்டிய உடனே எம்பெருமானார் என்ன சொல்லுகிறார், என்ன சாதித்தார், என்ன அருள்கிறார் தெரியுமா? ஓ, எம்பார் இருக்கிறாரோ என்று திரும்பி பார்த்து, ஓ நீர் இருந்தீரோ, என்ன பொருள், எம்பார் பின்னாடி சரிகை காட்டினாரா? அப்பூச்சி என்று சொல்லும்போது கண்ணிலே விரலை வைத்து காட்டாதீர்கள், சங்கு சக்கரங்களை காட்டுங்கள் என்று சொன்னதனாலே கண்ண பரமாத்மா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன், படையெடுக்க மாட்டேன் என்று பாரத போரிலே சத்தியம் செய்தவன். எனவே அவன் அப்பூச்சி எப்படி காட்ட முடியும், சங்கு சக்கரங்களை காட்டினால் அப்பூச்சி ஆகும் என்று சொல்லி அது ஒரு திடீர் என்று ஒரு அதிர்ச்சி, அது ஒரு மிரக்கள் ஆகையினாலே இப்படியெல்லாம் நம் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால் இது போன்ற கோஷ்டி, இது போன்ற அனுபவம் எங்கே கிடைக்கும்? மலை பூரை தோல் மன்னவரும் மாரதரும் மற்றும் பல குலைய நூற்றுவரும் பட்டரிய பார்த்தன் சிலை வளைய தின்தேர் மேல் முன்னின்ற செங்கண் அளவலை வந்த பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அளவலை நரம்பு கடந்து பேசுபவன்,
அதாவது யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. ஆனால் இங்கே பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு எதிரிலே கூறிக்கொண்டிருக்கிறாராம். அப்படிப்பட்டவன் இங்கே அப்பூச்சி காட்டுகிறார். பெரிய ஞானியா இருக்க வேண்டியவன் இங்கே ஒரு குழந்தையாக மாறி வேடிக்கை செய்து கொண்டிருக்கிறான் என்று இங்கே அற்புதமாக பேசுகிறார். அடுத்து சொல்லுகிறார், ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். யார் இவன்? காயுண்ணே புக்கு கடம்பேரி காளியன், தீய பண திருச்சிலம்பாக்க பாய்ங்கோடி, வெயில் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இந்த அப்பூச்சி காட்டுறவன் யாருன்னா சாதாரணப்பா, விஷத்தினாலே கொதிக்கக்கூடிய அந்த காலிந்தி மடிவை கலக்கி இருந்த காளியன் என்ற பாம்பை அடக்கி தன் திருவடி சிலம்புகள் ஒளி எழும்படி ஆடியவன், குரல் ஊதியவன், இசை பாடியவன், அடியார்களால் நாடி நாடி கொண்டாடப்பட்டவன், இருட்டிலே பிறந்து போய் ஏழை வல்லாய மருட்டை தவிர்ப்பித்துவன் கஞ்சல் மாலை புரட்டி என்னால் கும்பட்டு கொண்ட அரட்டன் வந்த பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அரட்டன் மிச்சுவஸ் தீங்கு செய்யக்கூடியவன், இருட்டில் பிறந்து போய் ஏழை வல்லாய மருட்டை தவிர்ப்பித்துவன் கஞ்சல் மாலை புரட்டி என்னால் எங்கள் பூம்பட்டு கொண்ட. பொதுவாக பெரியாழ்வார் தாய் நிலையிலிருந்து பாடுவார். இங்கே இந்த ஒரு வரியிலே தன்னை பெண்களாக மாற்றிக்கொண்டு பூம்பட்டு கொண்ட, இவெல்லாம் குளித்துக் கொண்டிருந்தார்கள், ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அது அவர் பழக்கம், அவருக்கு இடக்கை வழக்கையே தெரியாது. எனவே கோழி அழைப்பதன் முன்னம் குழைந்து நீராடப் போந்தோம் என்று சொல்லுவார்கள். அப்படி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணபரமாத்மா கரையில் இருந்த ஆடைகளை அக்கறையோடு எடுத்து அக்கறையிலே வைக்கிறான், பிறகு அதை கொடுக்கிறார். இது நியாயமா என்று பலர் கேட்பார்கள். அதற்கு சொன்னார் ஒருவர், இரண்டு காரணங்களை சொன்னார். ஒன்று என்ன, எம்பெருமான் நீர் வண்ணன், அவனே நீர். எனவே இந்த பெண்கள் ஆடையில்லாமல் குளிக்கிறார்களே என்று சொல்லி ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிவிக் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவார். உலகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே காட்டுவதாக சொல்லுவார். அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதமான செய்தியை சொல்கிறார்கள். அள்ளி குளத்தருகில் ஓர் நாள் துள்ளிடும் பருவம், அள்ளி குளத்தருகிலே துள்ளிடும் பருவம் கொண்ட அந்த பெண்கள் குளிக்க வந்தார்கள். அப்படி குளிக்க வந்த பொழுது இவன் ஆடையை காவாடினான். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார், ஆடை கவர்ந்தே அவனே ஆடை எடுத்து மறைத்தனல் இன்றே, ஆடை கொடுத்தனல் நன்றே. இதே கண்ணன் ஆடை எடுத்து மறைத்தான் குளக்கரையிலே, இவனே ஆடையை கொடுத்தான். 50 ராஜாக்கள் அரசர்கள் சேர்ந்து கொண்ட சபையிலே கண்ணா கண்ணா காத்தருள் என்றாள். சங்கடக்கர கதாபாணிய துவாரகா நிலை ஆச்சுதா கோவிந்த புண்டரீக காட்ச லட்சமாம் சரணாகதம் என்று சொல்லி அழுகிறாள், தொழுகிறாள். ஆக ஆடை கொடுத்தவன் இவன், ஆடை எடுத்தவன் அவன். எனவே ஆடையே அவன் தான். உண்ணும் சோறு பருகும் நீரு தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், அறம் செய்யும் மட்டுமல்ல அவனே எல்லாம். எனவே அப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சி இங்கே சொல்லுகிறார். செப்புண்ட சாடு சிதறி திரீழி நெய்க்கு ஆப்புண்டு நந்தன் மனைவி கடை தாம்பால், சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க நன்று அப்புண்டான பூச்சி காட்டுகின்ற, அம்மனே அப்பூச்சி காட்டுகின்ற. என்ன தமிழ், என்ன தமிழ்! சேப்பூண்ட ஆப்பூண்டு சோப்பூண்டு ஆப்பூண்ட
காளை வடிவிலே வந்த சகடாசூரனை சேப்புண்ட மாடுகள் கட்டிய வண்டி, அந்த வண்டிக்கு சக்கரம், சேப்புண்ட சாடு சிதறி திருடி நெய்க்கு அப்புண்டு நந்த மனைவி கடை தாம்பா சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று. நாரதர் வந்தாராம், இந்த எம்பெருமான் கட்டுப்பட்டுபதி பார்த்து விட்டு அழுகிறாராம், எம்பெருமானே இப்படியெல்லாம் அப்பா நாடகம் ஆட வேண்டும், சோப்புண்டு துள்ளி துடிக்க துடிக்க அஞ்சி நோக்கும் அழுகையும் தொழுகையும் கண்ட யசோதை தொல்லையின்பத்தில் இறுதி கண்டாலே அப்புண்டான் அப்பூச்சி காட்டுகின்றான். செப்பில மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி தொருப்பாடியோ வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பெரியாழ்வார் இதெல்லாம் பார்த்தா, இது என்ன இது, இது தனி உலகம், இது காலாளும் கண் சுழலும் நெஞ்சழியும். அவள் பார்க்கிறாள், தேவியை பற்றி பேசுகிறாள். இந்த பாசுரத்திலே தேவிக்கு மகனாக தோன்றிய கண்ணன் ஆய்பாடியிலே சேர்த்து வைத்த நெய்யையும் பாலையும் தயிரையும் உட்கொண்டான், அவன் அப்பூச்சி காட்டுகிறான் சொன்னார். ஆனால் அடுத்த பாட்டிலே பேசுகிறார், தத்து கொண்டால் கோலோ தானே பெற்றால் கோலோ. என்ன சந்தேகம் பாருங்க பெரியாழ்வாருக்கு, தத்து கொண்டால் கோலோ தானே பெற்றால் கோலோ சித்தம் மனையால் அசோதையிலம் சிங்கம் பொத்தார் கருங்குழல் கோபால கோளரி அத்தல் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், தத்து கொண்டால் கோலோ தானே பெற்றால் கோலோ. இந்த ஒரு வரியிலே எவ்வளவு அனுபவம் இருக்கிறது. தத்து கொண்டால் கோலோ தானே பெற்றால் கோலோ. சந்தேகம் வருகிறதா? அற்புதமாக பேசுகிறார்கள் பெரியவர்கள். யசோதை வயிற்றிலே கருவுற்றிருந்த பொழுது, கருவுற்று இருந்தது பெண்தான், பிறகு பெண் மாயை மாறி மாயன் வருகிறான். அப்பொழுது ஜோதிடர் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பெண் தான் பிறக்கும் என்று. எனவே என்ன செய்கிறாள், பெண்ணுக்குரிய ஆபரணங்கள் எல்லாம் செய்து விடுகிறாளாம். ஆனால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவு ஒருத்தி மகனாய் வளர்கிறான் அல்லவா, அப்பொழுது அந்த மாயை மாறி விடுகிறாள். பெண் மாறி, பெண் குழந்தை பிறக்கிறது, மாறி விடுகிறது. கண்ணன் வந்து விட்டான் மகனாக. எனவே தன் மகனுக்காக செய்த அத்துணை பெண்ணுக்குரிய அணிகலன்களையும் கண்ணனுக்கு இட்டு அதனால்தான் புல்லாக்கு போட்டிருப்பான் கண்ணன். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வட்சஸ்தலே கௌஸ்துவம் நாசாக்கே நவமௌச்சியம். இப்படியாக என்ன சந்தேகம், இந்த கண்ணன் யசோதைக்கு உண்மையான மகனா அல்லது தத்து எடுத்துக்கொண்டாளா? தத்து கொண்டால் கோலோ தானே பெற்றால் கோலோ சித்தம் மனையாள் அசோதையிலம் சிங்கம் கொத்தாய் கருங்குழல் கோபால கோளரி. அரி கோளரி கோபால கோளரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அத்தன் வந்த பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், தத்து கொண்டால் கோலோ தானே பெற்றால் கோலோ. இதுவரை பெரியாழ்வார் அப்பூச்சி காட்டுகின்றான் என்ற குழந்தை பருவ விளையாட்டை, கண்ணனுடைய எல்லா செய்திகளையும் சொல்லியிருந்தால், திடீரென்று என்ன தோன்றியது, இதுவத்தை விட்டே மாறிவிடுகிறார். தேதா யுகபவர்த்தித கார்த்திக விருத்தாந்த கொங்கை இவன் கூனி சொற்கொண்டு குவலைய துங்கக்கரியும் பரியும் ரஜ்ஜியமும் எங்கும் பரதற்கு அருளி பன்கானடை அங்கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றார். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றார். கொங்கை இவன் கூனி சொற்கொண்டு குவலைய துங்கக்கரியும் பரியும் ரஜ்ஜியமும்
எங்கும் பரதற்கு அருளி வந்தானடை அங்கள் பூச்சி காட்டுகின்றான். அம்மனி அப்பூச்சி காட்டுகின்ற ராமனை எண்ணி அந்த ராமன் இப்பொழுது கண்ணனாக குழந்தையாக இருக்கக்கூடிய ஆக பெரியார் மனதிலே இருப்பது குழந்தை கண்ணன், ஆனால் எண்ணத்திலே இருப்பது ராமன். இப்படிப்பட்ட முன்ஜென்மத்தை பற்றியே பேசி இங்கே நம்மை தெரிவித்து வைக்கிறார். பதகு முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளு வந்து அங்கு உறுதுயர் தீர்த்த அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பதகு முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி என் கண்ணா என்ன கதறி கை கூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உறுதுயர் தீர்த்த அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றார். எப்படி நம்ம ஏமாற்றுகிறார் பாருங்க. இப்படிப்பட்ட கண்ணன் அப்பூச்சி காட்ட முடியுமா? அவருடைய பருவம் என்ன, உருவம் என்ன, கருவம் என்ன? ஆகையினாலே பெரியாழ்வார் பெரியார், அதாவது பொங்கும் பரிவாலே பட்டது பெறான் என்ற பெயர் பெற்றார் என்றார். இப்படியாக இந்த அருமையான அப்பூச்சி காட்டுகின்றான் என்ற பதிகத்தை முடிக்கிறார். வல்லா நிலங்கை மலங்க சரம் சுரந்த வில்லாளனை விஷுச்சித்தல் விரித்த வல்லா விலங்கை மலங்க சரம் துறந்த வில்லாளனை விட்டு சித்தல் விரித்த சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் சொல்லார்ந்த அப்பூச்சி பாடல் இவை பத்தும் வல்லார் போய் வைகுந்தம் மன்னியிருப்பரே வல்லார் போய் வைகுந்தம் மன்னியிருப்பரே. வைகுந்தம் போயிருக்கிறோமோ இல்லையோ, இங்கேயே வைகுந்தத்தை கொண்டு விட்டோம். வைகுந்தம் இங்கே வந்து விட்டது. வைகுந்தம் 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 என்றால் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் இப்படிப்பட்ட அருமையான பாசுரங்களை அளித்ததனாலே நாமும் அவருக்கு பல்லாண்டு பாடி இந்த உலகத்திலே அற்புதமான அருளி செயல் வாழ்க அடியார்கள் வாழ்க என்று புறக்க கூவ தோன்றுகிறது. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுவே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையே பொன்மையை நாவும் புகனுமோ தேனமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட தென்றனும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தோழ வண்டி நமாத்தெட வாழ்த்தொழி சூழ் வகுடாரண்யமே மங்களபரி மதபுரோகமீசபூர்வைராச்சாரியருக்கு தாயாஸ்து மங்களம். லக்ஷ்மி வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.